பிக் பாஸ் டே 10 ப்ரோமோ 1 அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ப்ரோமோவில் சொன்ன மாதிரியே எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை ரம்யா பாண்டியன் ஆஜித்துக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரீ பாஸ் எப்படிலாம் வேலை செய்யும், இதோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வரக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி பார்க்கலாம். வாங்க. நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா செம்மையாக செம்ம சண்டை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எல்லாருமே சுரேஷ் அவர்களை வாரி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் மனுஷன் அசர்ற மாதிரி தெரியல. கடைசியாக ஃபினிஷிங் டச்சில் பத்த வச்சுட்டே பரட்டன்னு பிக்பாஸே கலாச்சி செம்மையாக எல்லாருக்கிட்டே வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டாரு. மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சுரேஷுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா வந்து வேல்முருகன் சண்டை போட்டதுக்கு காரணமே இல்லை, அவர் சொன்னது நல்ல விதமாக தான் சொன்னார், பட் வேல்முருகன் தப்பாக எடுத்துக்கிட்டு அதை சண்டை போட்டிருந்தாரு. இன்றைக்கி பிக் பாஸ் ப்ரோமோ 1ல் பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு மிக மிக எதிரியான அனிதா கூட ஜோடி போட்டுக்கிட்டு என்ன மச்சான் சாங்குக்கு ஆடுறாங்க, அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்ட்யூமில். ஸோ செம்ம டான்ஸு. இதில் ஊருக்குள்ளே உங்களை ஏசுகிறாங்களோ அந்த வரி வரும்போது அனிதா வந்து ஹவுஸ் மெட்டெல்லாம் காமிச்சு அவரை காட்டும் போது அப்படியே அந்த ஹவுஸ் மெட்ஸ் எல்லாருக்கும் விசில் பறக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் மறந்துட்டு செமையாக ஜோடி போட்டு ஆடிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் இருக்காரே, எப்பா எப்படிலாம் கோக்க முடியுமோ அப்படிலாம் கோத்து விடுறாரு எல்லா இடத்துலையுமே. ஆனால் எதுக்குமே அசரதா இல்லை நம்ம சுரேஷ். ஆனால் சுரேஷ் வந்து அந்த எவிக்ஷன் பாக்ஸை திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சமாஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.